ஓம் அகத்தி சாயநம. வணக்கம் அரங்க டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் சென்னை ஜெயராஜின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் ஓங்காரக்குடியில் விருதுநகர் தொண்டர் திரு கென்னடி அவர்களை பேட்டி காண்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்க, நான் விருதுநகர் மோகன் கென்னடி வந்திருக்கேன். ஐயா, நீங்கள் எவ்வளோ வருஷமாக குடியிலுக்கு வந்திருக்கீங்க? 15 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சிங்க ஓங்காரக்குடியில்? இங்கே ஓங்காரக்குடியில் அறிமுகம் வந்து, இங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து அப்போ விருதுநகரில் தொண்டு செஞ்சுருக்காங்க, அது எங்களுக்கு தெரியாது. அவங்க கொடுத்த நோட்டீஸை படித்து தான் அக்கா பையன் எங்கள் குடிலுக்கு வந்து குருநாதர் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் ஐயாவுடைய பெருமை சொன்னதுக்கப்புறம் நாங்களே வர ஆரம்பித்தோம். சரிங்க ஐயா. என்ன மாதிரி அவங்க முன்னாடியே என்ன தொண்டு செஞ்சுருந்தாங்க ஐயா? இல்லை, எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்துச்சு. அது ஏதோ ஏதோ ஒரு வகையில் இறை நாட்டை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரிங்கய்யா. அதனால் கோயில் கோயிலாக ஒரு காலத்தை சுற்றினோம். மொதல் சக்தியை கும்பிட்டோம், சிவனை கும்பிட்டோம், இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தோம். சில சங்கங்கள் போனோம். சரிங்க. சில அமைப்புகள் போய் பார்த்துருக்கோம். மனுஷன் எப்படி இருக்கான்னா, என் கேரக்டர் என்னவோ, என் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எந்த சுவாமிஜி பேசுகிறாரோ அவர் பிடிக்கும். இதுதான் ஒரு ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க சொல்கிற நியாயம், ஆமாம் இதுதான் கருத்து சரியாக இருக்குது, அப்படி தான் ஆன்மீகம் போய்கிட்டே இருக்குது. இந்த ஆன்மீகம் அதில் நானும் அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். சரி, ரெண்டு மூணு சுவாமிஜி கிளாஸ் போயிருக்கேன், அங்கங்கே பிடிச்சிருக்கோம். அவங்க பேச்செலாம் ரொம்ப விரும்பி கேட்பேன், ஆனால் பொறுத்து அர்த்தம் புரியாது. ஏதோ ஆன்மீகத்தில் நம்மளை முன்னேறி போய்கிட்டு இருக்கோம், நம்மளை ஆன்மீக பாதையில் போகிறோங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஓங்காரக்குடிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சி, குருநாதர் பார்க்கக்கூடிய தரிசனம் கிடச்சிச்சு. குருநாதர் போட்ட மாபெரும் பிச்சை மாறி மாறி இங்கே வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஞானத்திருடிங்கிற நூல் வெளியிட்டாங்க. அந்த ஞானத்திருடிங்கிற நூல் அருள் படிக்க படிக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஐயா ஆசினால் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஜீவகாரணம் என்ன அப்படிங்கிற கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அதை படிக்க 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 தான் நிறையா விஷயங்கள் புரியவே ஆரம்பிச்சு. ஆன்மீகம் அப்படின்னா என்ன, மனிதருடைய புத்தகம் படிக்க, ஞானத்துடைய புத்தகத்து மூலம்தான் ஐயாவுடைய பெருமையும் ஐயாவுடைய அருளுரையை படிக்க படிக்கத்தான் வந்து நமக்கு அந்த அறிவும் கொஞ்சம் உணர்வு முடிஞ்சிச்சு. ஆன்மீகம் அப்படின்னா என்ன, ஓ இது வரைக்கும் நம்ம போனது ஆன்மீகம் இல்லை, ஏதோ ஒரு ஆன்மீகங்கிற பேரில் பொழுதுபோக்கு மாதிரி நம்மளை ஒரு மனசு நம்ம மனசு எதை விரும்புதோ அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்துக்குமே தவிர்த்து ஆன்மீகத்துக்குள்ளேயே இறைவி வழிபாட்டுக்கோ உண்மையான ஆன்மீகத்துக்கு நம்ம வரவே இல்லைங்கிற அதுக்கப்புறம் தான் புரியவே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ நல்லா தெளிவாக புரியுது எப்படின்னா, மனுஷனாக பிறக்கிறது மிகப்பெரிய அரிது. அந்த மனித இனம் வந்து எதுக்காக படைக்கப்பட்டுச்சுன்னா, இறைவனை நோக்கி நாம் போய் சென்று இறைவன்கிட்ட போய் சேர்றதுக்காக தான் கடைசி பிறவிக்காக மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு. அப்போ தன்னை அறியும் அறிவே தகைமையானது, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் ஐயா சொன்ன வார்த்தை. இது வந்து நம்மகிட்ட உள்ள குணக்கேடுகள் எவ்வளோ இருக்குது, அதுக்கு முன்னாடி குணக்கேடு பற்றி தெரியாது. மனசு வந்து நம்மளை பெருமைப்படுத்தி வைக்கும். நம்ம தான் பெரிய ஞானி மாதிரியும், நம்ம பெரிய பக்தி மான் மாதிரியும் பட்டையடிச்சிட்டு, நான் வந்து பட்டையடிப்பேன், பட்டையிட்டு அடிச்சு போகும்போது மற்றவங்களாம் பட்டையடிக்காமல் வர்றாங்க, நம்ம பெரிய ஞானத்தில் போயிட்டு நம்ம பெரிய கடவுள் பாதையில் போய்கிட்டு இருக்கோங்கிற எண்ணங்கள் இருந்துச்சு அப்போ. ஆனால் ஞானத்துடைய நூல் படித்து ஐயாவுடைய அருளரை கேட்டதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ கேவலமாக இருக்கோம். உண்மையோட உண்மை உண்மை நம்மளை பற்றி அறியணும். நம்ம முதல்ல அடுத்தாலை பற்றிருத்திருக்கோ, பட்டை போடுறக்கோ கொட்டை போடுறக்கோ நமக்கு எந்த அதனால் என்ன லாபம்? இத்தனைக்கு போகிறோம், இன்றைக்கி ஏதோ கோயில் கோயிலாக போயிருக்கோம், காசி போகிறோம், கங்கைக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், நமக்கு தட்ஸ் இக்வல் டு என்ன லாபம்? நம்ம என்ன உணர்ந்துட்டோம் உண்மையை, அதன் மூலம் நமக்கு எந்த அளவுக்கு ஆன்மீகத்தை முன்னேறிட்டோம் அது அதுக்கப்புறம் சிந்திக்க ஆரம்பிச்சு அதை பற்றியே. நம்ம கோயிலில் வந்த நட்டகல்லை தெய்வம் என்ற நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணு முணு வென்று போதும் மந்திரம் ஏனடா நட்டகளும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டும் கரிசுமணியும் மகன் சிவபாக்கியர் வரைக்கும் ஐயா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. சரிங்க. அதை படிக்கும் போது நம்ம கோயில்களாக போகிறோம், சுற்றுறோம். இப்போ பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டு போனால் என்ன கவனம் அந்த இடத்துல என்ன கவனம் செலுத்துவோம், யாரும் இடிச்சிடாம இவங்களை பத்திரமா கூட பத்திரமா கூட்டம் அந்த சிந்தனை இருக்குமே தவிர அந்த இடத்துல ஆன்மீகத்தையோ இறைவன் நமக்கும் உள்ள ஒரு தொடர்புக்கும் அங்கே ஒன்றும் வர வாய்ப்பு இல்லை. ஐயா சொல்லுவாங்கல்ல, ஒரு ரூமுக்குள்ளே போ, இழுத்து கதவை சாத்து, ஒரு ஜோதியத்தை வையி, முருகப்பெருமா நாமம் அகத்திய பெருமா பண்ண மாதிரி சொல்லி உட்காந்து வணங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஓ இப்போ தான் நமக்கும் இறைவனுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது, அந்தரங்க தொடர்புங்கிறது அப்போ தான் கிடைக்குது. கோயில் போய் சுற்றுறனாலையோ, குளத்தில் போய் குளிக்கிறனாலையோ, வெளியே பட்டை அடிக்கிறனாலையோ, நம்ம பெரிய ஆன்மீக ஸ்பீச் பேசுனாலையோ கடுகளவு கூட அணு அளவு கூட யாரும் முன்னேற முடியாது ஆன்மீகத்தில். அப்படி இல்லை அப்படின்னு நம்மளோட குணக்கேடுகளை ஃபஸ்ட்டு உணர வச்சு, நம்ம இவ்வளோ குணக்கேடு நம்மகிட்ட இருக்குன்னு தெரிய வச்சு, அதை முறைப்படி யாருக்கிட்ட எதை எப்படி கேட்கணுங்கிற இதை ஐயா தான் குருநாதர் மட்டுமே இங்கே சொல்கிறாங்க. உலகத்தில் உண்மை ஆன்மீகம் குருநாதர் மட்டுமே இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை வேண்டுதல் எப்படி வேண்டணுன்ற என்ன, எப்படி யார்கிட்ட வேண்டணும், யார்கிட்ட வேணும், அது எப்படி வேண்டணும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து பொதுவாகவே இறைவன் இறைவன் சொல்கிறது வந்து இயற்கையை படைச்சது தான் இறைவன், அவர் தான் இறைவன், அவரை வணங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயா மட்டும்தான் இறைவன்றது இயற்கை, அது முத்தொழில் தான் செய்யும், அதை தாண்டி ஐந்தொழில் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஞானிகள் தான் கடவுள் அறிமுகப்படுத்துறவங்க ஐயா மட்டும் தான். ஆமாம், ஐயா மட்டும் தான். அதான் யாருக்கிட்ட
எதை எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுத்த உலகத்திலேயே ஓங்காரக்கூடிய ஆசான் மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது யாரும் சொல்லி கொடுக்கல. அந்த சாஸ்திரம் அது சொல்லுது. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஐயா சொன்ன வார்த்தை இதுமே பெத்த தாய் தகப்பான கடைசி காலத்தை இவன் கவனிக்க விட்டுருவான். ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அந்த திதி செய்யணும், அந்த அங்கே போகணும், ராமேஸ்வரம் போகணும், அது எப்படி இறைவன் ஏற்றுக்கிடுவாங்க? அப்போ நம்ம ஒரு பாவனை செஞ்சிருவேன், அது பரிகாரம் வச்சு நான் ஒரு கோடலை கடலை குளிச்சானா சரியா போயிருமா? கண்டிப்பா அது எப்படி சரியாகும்? ஆசா சொல்லியிருப்பாங்க, பசுவுக்கு வந்து பால் இருக்கும்போதே கறக்க ஒரு கண்ணுக்குட்டி குடிக்கிறது போல ஃபுல்லாத்தையும் கறந்துட்டு கடைசி விடுவோம். கடைசி விடுறத அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட எது நியாயம் எது தர்மம் எப்படி முறைப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குற ஒரே இடம் ஓங்காரக்கூடியில் மாத்திரமே. மற்ற எந்த சங்கத்துக்கு போனாலும் யாருமே சொல்லிக் கொடுக்கல. கண்டிப்பாக ஒரு சுவாமிஜி கிளாஸ் போயிருக்கேன், அங்கே பேசுகிறாங்க, அங்கே இதை பேசும்போது நமக்கு எல்லாம் அது ஒரு பொழுதுபோக்குற மாதிரி நமக்கு ஈர்ப்பு சக்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு, கைதிட்டு வந்தோம். அப்போ அந்த சுவாமி சொல்கிறாரு, இவ்வளோ நான் பேசின யார் யாருக்கு எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கோ அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு. புண்ணியம் இல்லை, நீ முதல் புண்ணியத்தை செய்யணும்னு யார் சொன்னா? தெரியாது. எந்த ஆன்மீகம் சொன்னாங்க? ஐயா சொல்லுவாங்களே அது அவனுக்கே தெரியாதுப்பா, அவன் எப்படிப்பா சொல்லுவான் அப்பா அம்மா? அது மாதிரி இங்கே வந்தாலே முத முத உயிர்கொலை தவிர்த்துரு, புலால் மறுத்துரு, நீ முத ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணு, அதுக்கப்புறம் தான் நாலாவது சொல்லுவாங்க முற்றுப்பற்ற ஞானிகள் வணங்க. இதெல்லாம் செஞ்சு வந்தாதான்ப்பா ஞானிகள் உனக்கு வாய்ப்பே கொடுப்பாங்க. அவங்க ஞானியே இன்னைக்கு ஓம் அகத்தீசாய நம அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பூமியில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அகத்திய பெருமான்? அவங்க நாமத்தை சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? 850 கோடி மக்கள் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல. கண்டிப்பா அதுக்கே குருநாதர் எத்தனை ஜென்மால நமக்கு நன்றி சொல்ல போறோமோ. ஓம் அகத்தீசாய நம அகத்தீச பெருமான் நாம சொல்லாம யாருமே முற்று பெற முடியாது. இந்த உண்மை யாரால் சொல்ல முடிஞ்சிச்சு? எந்த சங்கத்தால் சொல்ல முடிஞ்சு? எந்த குருநாதனால் யார் சொல்ல முடிஞ்சிச்சு? சும்மா ஜடாமுடி வச்சுட்டாப்ல, பெரிய ருத்ராட்சமா அப்படியே போட்டு பறக்கிறம் வந்துட்டாப்ல, என்ன அவங்க உண்மை? அவங்க இறந்தானே போறான். குருநாதர் சொன்னாங்கல்ல அவன் அவனையே காப்பாற்ற முடியாம இறந்து போயிடறானேப்பா. அவன் பேச்சு நீங்க எப்படிப்பா கேட்டீங்க? சாக போறீங்களா? சாகாக்கள் ஒன்று இருக்கு, நான் இறக்க மாட்டேன் இந்த பூமியில, நான் இறப்பு கிடையாதுன்னு சொன்ன மாபெரும் ஞான தலைவனோட அவதாரம் ஆறுமுக அரங்கம தேசிய சுவாமிகள். இது அவங்களால மட்டும் தான் சொல்ல முடியும், அவங்களால நல்லா உணர முடியும். நல்லா உணர்ந்தனால தான் இவ்வளோ தான் வர முடியுதுங்க. அப்படி இல்லாட்டி நம்மளை வந்தோம் கை தட்டினோம் போனோம் அப்படி போயிருப்போமே. இன்னைக்கு பக்தி ஸ்தலத்தை நினைச்சோம்னா காலைல எந்திரிச்சோமா ஒரு ஜோதி ஏற்றி வச்சு நம்ம மாட்டு வெளியே தெரியாது யாருக்குமே. நம்ம மாட்டு பக்தி நம்ம மாட்டுக்கு வெளியே போயிட்டு வாங்க, யாராலும் வெளியே தெரியாது. ஐயா சொன்ன பாதையில் அந்த அந்தரங்க பக்தி இறைவனுக்கும் நமக்கு அந்தரங்க தொடர்பு உண்டு பண்ணி கொடுத்ததே ஓங்காரக்கோடி ஆஸ்தானம் மட்டுமே. மற்ற யார் எந்த சங்கத்தில் எதுவுமே நமக்கு அப்படி கிடைக்கல. இப்போ நீங்கள் விருதுநகரில் எந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்கிறீங்கயா? விருதுநகர் வேறு எந்தெந்த பகுதிகளில் நாங்கள் சரி இல்லை? இப்போ இங்கே விருதுநகர் நாங்கள் வந்து பொதுவாகவே வந்து குருநாதர் போட்ட பிச்சை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சித்திரல் வகுத்த அரங்கர் அருட்பிரசாத கஞ்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்கய்யா. அது வந்து விருதுநகர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை. மதுரையில் ஒரு நாலு பிரிவு, அங்கே அனுப்பானடி, பழங்கானத்தம், திருநகர், மதுரை பெரியார் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி மதுரையில் ஒரு நாலு இடங்கள்லையும் அந்த நாலு ஊர்களையும் தினந்தோறும் கொடுத்துட்ருக்கோம் காலையில். அது போக வந்து அருப்புக்கோட்டையும் சிவகாசியும் வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஆறு ஊர்களையுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. விருதுநகரில் ஒரு ஏழு எட்டு இடத்துல கொடுத்துருக்கோம் தினசரி. இது என்ன மூலிகை கஞ்சின்றது என்னென்ன சேர்த்து சரிங்கய்யா? இது வந்து குருநாதர் வகுத்து கொடுத்ததாங்க. சரிங்க. பச்சரிசி, பச்சரிசி குருணை, சரி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, மல்லிச்செடி, ஜீரகம், திப்பிலி, மிளகு, இதெல்லாம் சேர்க்க அந்த அளவு குறிச்சு கொடுத்துருக்காங்க. சரி. அந்த அளவு பிரகாரம் போட்டு நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. இதுக்கு பசிக்காகவும் இருக்கு, நோய்த்துக்கு நோய்த்திற்கும் மருந்தா இருக்கு. இதை சாப்பிட்டவங்க என்ன மாதிரி? இது நிறையா பேர் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு வயிற்று வழியால் கஷ்டப்பட்டேன், உங்கள் கஞ்சி நகைகளை குடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சரியாக போச்சுன்னு. நம்ம பகுதிகளை கொடுக்குறவங்களும் சொல்கிறாங்க, இது சாப்பிட்டவங்க சுகர் சரியாயிருச்சாம்ப்பா, எனக்கு கொடுத்துட்டு போப்பான்லாம் கேட்குறாங்க. கேட்டே வாங்குறாங்க. அப்படி அப்போது வெறும் பசிக்கு மட்டும் உணவு இல்லாமல் கூட ஒரு மருத்துவமாகவும் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம தயார் பண்ணுற கஞ்சி வந்து இறைவனுக்கு குருநாதர் சொன்ன மாதிரி ஞானிகள் நாம சொல்லி தயார் பண்ணுறோம்ல. ஆமாம். அப்போ ஞானிகள் பார்வைப்பட்ட உணவாயிரலாம் அந்த இடத்துல. கண்டிப்பாக. அதன் மூலம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது, அவங்களோட அற்புதங்கள் நடக்குது. இப்போ இவ்வளோ இடங்களில் செய்கிறீங்களா, உங்களுக்கு எப்படி தொண்டர்கள் எப்படி இருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்ந்து செய்கிறீங்க, இதுக்குண்டான பொருளாதாரங்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இல்லை பொருளாதாரங்கள் ஏன்னா பொதுவாகவே இப்போ எங்கேயாவது இது மாதிரி தர்ம சாப்பிட்னா வெளிநாட்டு பணம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அங்கே எடுத்து செய்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி பொருளுதவிகள் கிடைக்குது? இல்லை குருநாதர் அருளாசினால் குருநாதர் நம்பின தொண்டர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க. சரிங்கய்யா. வீடு வீடாக வசூல் பண்ணுறோம் போய், இந்த இங்கே நடக்கிற தொண்டை எடுத்து சொல்லி இந்த மாதிரி நீங்களும் தர்மம் செய்யுங்கன்னு அவங்களுக்கு விவரத்தை எடுத்து சொல்லி தர்மம் வசூல் பண்ணுறோம். அவங்க 10 ரூபாங்களாம் 5 ரூபாங்களாம், சில பேர் 1000 2000 கொடுப்பாங்க, சில பேர் மாதம் மாதம், சில பேர் நம்ம செய்கிற செயல்பாடை பார்க்குறாங்கல்ல அதை பார்த்து சில பேர் மனமும் வந்து மாதம் 2000 கொடுக்குறாங்க.
அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் வெளிநாட்டு பணமோ எந்த பணமும் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த பகுதி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த பணத்தை வச்சு தான் ஐயா சொல்லியிருப்பாங்க நீ மட்டும் புண்ணியவனாகாத, அது வந்து சரி கிடையாது. இருக்கிற கூட இருக்கிற எல்லாத்தையும் புண்ணியவன் ஆக்கணும், அதுதான் இப்போ சிறந்த வழின்னு சொல்லினால எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து வசூல் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இது எந்த ஒரு நினைவூட்டுதுன்னா ராமலிங்க சாமிகள் தவம் செய்யும்போதும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஜமீன்தார் வந்து நீயம்ப தர்மத்துக்கு எல்லார்கிட்டையும் வாங்குற எல்லா தர்மமும் நானே பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதாகவும் ஐயா வந்து வள்ளலார் ஐயா வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது ஐயா, நீ மட்டும் புண்ணியவனாக தான் பார்த்தாது எல்லார்கிட்டையும் வாங்கி கொடு கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்ற ஒரு இதை சொன்னதாகவும் ஐயா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் விருதுநகர்லையும் மதுரையிலையும் பல புண்ணியவான்களை உருவாக்குறீங்க ஐயா ஆசியில். ஆமாம் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது நம்மளை கருவியாக பயன்படுத்த நம்ம கூட பிச்சை ஐயா பிச்சை போட்டிருக்காங்க, நமக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்க ஐயா. இப்போ தர்மங்கள் இப்போ சித்தர்கள் வழிபாடெல்லாம் பரப்புறீங்களா மக்களுக்கு? ஆமாம் சித்தர் வழிபாடு சமீபத்தில் கூட 6 பழைய வீடுகளை வந்து திருவிழுக்கு பூஜை பண்ணுற பண்ணியிருந்தாங்க. சரிங்க. அதில் அந்த பகுதியில் வந்து திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமி இது பழமுதிர்ச்சோலை 3 இடத்துலையுமே வந்து சுமார் 1000 நபர்கள் வச்சு பூஜை பண்ணி மக்களுக்கு அனுமதிச்சு, இது போகவும் வீடு வீடாகவும் சில மண்டபம் பிடிச்சோம் நாங்கள் இந்த மாதிரி விளக்கு வச்சு அங்கங்கே பண்ணி ஞானியோட பெருமையை விவரம் சொல்லி மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்கள் அதை நன்மை அடைஞ்சு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நிறையா பேர் அதனால் பயன் அடைச்சிருக்காங்க, நிறையா பேர் அதனால் இந்த சைவத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க, சித்தர்களை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போன 10-15 நாளைக்கு முன்னாடி கூட சுவாமி மலை போயிருந்தோம் அன்னதானம் பண்ணுறதுக்கு. சரிங்க. அங்கே அன்னதானம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது ஒரு அம்மா வந்தாங்க. சரிங்க. இது ஓங்காரக்குடிலேருந்து சாப்பாடு வந்துச்சான்னு கேட்டாங்க. ஆமாங்க ஓங்காரக்குடி அங்கே. ஆமாம் அங்கே தயார் பண்ணதாங்கன்னு சொன்னோம். இவர் யாருங்க இவர் நான் எப்படி போய் பார்க்கணுன்னு கேட்டாங்க. என்னமா விவரம்னு கேட்டோம். நாங்கள் திருச்சியில் இருக்கேன்ப்பா, திருச்சி எனக்கு சொந்த ஊர், நான் இருக்கிற டெல்லி, எங்கள் கனவுல உங்கள் குருநாதர் வந்து வந்து வாவான்னு கூப்பிட்டே இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு அப்படியே மலைச்சிட்டோம் நாங்கள். என்னங்க நிஜமாக தாங்க, நான் பொம்பளை பிள்ளை வெளியில் சொல்ல முடியல, எப்படி போகணுன்னு சொல்லுங்க, நான் போய் குருநாதர் பார்க்கணும்னு சொன்னாங்க. விவரம் பண்ண சொன்னோம், நாங்கள் போய் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஓங்காரா குடிலாசன் பூர்வத்தின் தொடர்பு உள்ளவங்களாம் யார் எங்கே இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் காட்சி கொடுத்து அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அருள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையான ஞானிகளுக்கு வந்து 1008 அண்டமும் அவங்களுக்கு ஒரு ஆமாம் அது டெல்லியோ மக்கள் வந்து ஒரு மாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அழியக்கூடிய நாட்டு அதிகமா இருக்கு. ஆனா நம்ம மக்களை பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறது, அப்புறம் சிறுவர்கள் பாதிக்கப்படுறது, விபத்துகள் நிறைய நடக்குது. இதுக்கெல்லாம் ஆசா சொன்ன தீர்வெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? இல்லை ஐயா வந்து ஒரு அருள் சொல்லியிருப்பாங்க. சரிங்க. இப்போ அன்றைக்கி பெண் குழந்தைகள் வந்து காலேஜ் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆம்பளை பசங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குது. தினசரி நீ வேலை வெட்டி போட்டு உன் பொம்பளை பிள்ளை பின்னாடி கூட போக முடியுமா? ஜோதியத்து அகதீச நாமம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அகதீசா நான் தொழில் போகிறேன்ப்பா, என் பிள்ளையை பாதுகாப்பு கொடுப்பான்னு சொல்லி நீ போய்கிட்டே இரு, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அகத்திய பெருமானையும் குருநாதரையும் நம்பி அவங்கவங்க பண்ணக்கூடிய அவங்கவங்க போய்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம், என் வாழ்க்கையில் நடந்த செய்தி ஒன்று சொல்கிறேன். மே மாதம் 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டுலாம் அப்போ முந்திலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டூர் போவோம் நாங்கள். காரில் தனித்தனியாக போயிட்டு இருப்போம், நாங்கள்லாம் ஜாலியாக போயிட்டோம். இப்போ ஜாலியாக டூர் போயிட்டு திருப்பி விருந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மதுரை பைபாஸ் ரோடு ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்குது, என் வண்டி கடைசி கார். நானும் என் மனைவியை முன்னாடி வந்து என் குழந்தைங்க ரெண்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி வந்த வேன் 6 நாள் டூரான், அவன் வந்து கொஞ்சம் அசந்தது நேராக வந்து என் வண்டியில் அடிச்சான், டம்மு அடிச்சு நொறுக்கிட்டான். சரிங்க. என் பின்னாடி டிக்கி நொறுங்கி எல்லாம் கண்ணடியில் நொறுங்கி எல்லாம் வண்டியே இதாயிடுச்சு. அகதிசான்னு தான் கத்தணும், வேறு ஒன்றும் செய்யலை. என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது. வண்டி பாதிக்கப்பட்டது, வண்டி நல்லா பாதிச்சிருச்சு, வண்டி ஓட்ட கூட முடியாது. பின்னாடி டிக்கெல்லாம் சப்பலஞ்சு முன்னாடி எந்திரிச்சு. ஆனால் பின்னாடி இருந்த குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுங்க, கண்ணாடி உடஞ்சிருச்சு, அந்த தகரமே இடிச்சு நொறுக்கிட்டு உள்ளே வந்துருச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கீரல் கூட கிடையாது, ஒரு ஃப்ராக்சர் எதுவுமே கிடையாது. இது ஐயா பட்ட மாபெரும் பிச்சை. ஐயாவுக்கு அந்த இடத்துல நன்றி சொன்னேன். தொண்டு செய்தால் கொண்டு கொள்வார் ஞானியர்கள், அகத்தியர் சன்மார்க் சங்கத்தில் இணைந்து தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு அகீர் பகீர் மரணங்கள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அப்போ நமக்கு அந்த நம்பிக்கை வந்து இன்னும் வலுவாகுது நமக்கு அந்த இடத்துல வந்து. பட் அது மாதிரி வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. இது எல்லா சங்கமும் சொல்லுவாங்கல்ல, ஆமாம் எங்கள் குருநாதர் வணங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10 out of 11 போயிருங்க. ஆனால் நான் சொன்ன கருத்து தாங்க, உண்மையான ஆன்மீகம், உண்மை இறைவன்ட எப்படி போகணும், எதை கேட்கணும், அதை எப்படி கேட்கணும், அது யாருக்கிட்ட கேட்கணும்னு சொல்லக்கூடிய உண்மை ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தவிர்த்து உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. இது சத்தியம் மட்டும் எங்கே வேணாலும் சொல்லுவேன் நான். அவ்வளோ ஒரு மகிமையானவர் பார்த்தீங்கன்னா அரங்கரே முருகன், முருங்கரே அரங்கர்.
ஐயா ஒரு அருள் சொல்லியிருப்பாங்க, முருகக்கடவுள் வந்து ஒரு வினாடிப்பா, ஒரு வினாடி லட்சங்கோடி பிரகாசம் சூரிய வெளியுது, ஒரே நொடி அந்த ஒரு வினாடிக்குள்ளே விரித்து சுருக்கிடுவார். அவ்வளோ வல்லமையானவர்ப்பா அவங்கன்னு சொல்லுவாங்க. சுடுங்கவும் முடியும், அது அந்த வினாடிக்குள்ளே அவ்வளோ பிரகாசத்தை ஏற்றி அப்படி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ வல்லமையானன்னு சொன்னாங்க. அந்த முருகப்பெருமான் வந்து பழனியில் எப்படி இருக்காரு, கோமனை கட்டிக்கிட்டு ஒன்றுமே இல்லை பரதேசி மாதிரி, ஏன்னா எதுலேயுமே பற்று இல்லாமல் எதுலேயும் நான் அவ்வளோ வல்லமையானவங்களும் அவ்வளோ எளிமையாக அமைதியாக இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே ஓங்கார குரிலாசன் பஞ்சபூதங்களை கைக்கில் வச்சுருக்கார் அவர். இங்கே உட்காந்துக்கிட்டு மருந்து மாத்திரம் இல்லாமல் இந்த பூமியில் யாரை வேணாலும் எதை வேணாலும் செய்யக்கூடிய வல்லமையானவங்க. கண்டிப்பாக இறந்தவரை தட்டி எழுப்பும் சித்தர் பிறந்த அந்த பூமி, இந்த பூமி இல்லைங்களா? கண்டிப்பாக இங்கே உட்காந்து உயிர் பிச்சை போடுறாங்க. எங்கள் லைஃப்லேயே மூணு பேருக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காங்க ஐயா. அவ்வளோ வல்லமையானவங்க வந்து பாருங்கள், எங்கள் ஓங்கார கோயில் யாராலும் வந்து பாருங்கள், சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு ஆடம்பரத்துக்குங்கிற ஒரு அணு அளவு கூட அங்கே ஒன்றும் விஷயமே இருக்காது. ரொம்ப ரொம்ப எளிமையாக இப்படி வாழக்கூடிய குருநாதர் உலகத்தில் யாராவது ஒருத்தர் ஓங்கார கோயில் ஆசனம் தேர்த்துவார் யாருமே கிடையாது. வல்லமை பெற்றவங்க பெரியவங்க அவங்கெல்லாம், மற்றவங்க வந்து ஆயிரம் இது சொல்லலாம், அதாவது பணம் இருக்கலாம், அருள் அந்த பேச்சில் பெரிய பராக்கிரசாலியாக திறமையாக எல்லாம் இருக்கலாம், ஆனால் வல்லமை பெற்ற மாபெரும் ஆசான் அவ்வளோ எளிமையாக அப்படி ஒன்றுமே தெரியாது. பச்சை பிள்ளைய குழந்தைய உட்காந்துருக்காங்க. முருகன் அவரும் ஒன்று தானுங்க. அந்த வல்லமை பெற்று தன்னை வெளிக்காட்டாமல் அவள் அமைதியாக இருக்கிறவங்க பக்தியால் அன்பால் மட்டும்தான் பிடிக்க முடியும். மற்றபடி எதுலையுமே சரிங்க. இப்போ பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் கொஞ்சமாவது வணங்கியிருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி உலகத்தில் அது மாதிரி நடக்கலை அப்படின்னும் போது அந்த பெற்றோர்கள் மேலே தவறு இருக்கிறதா எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக பெற்றோர்கள் தான். இப்போ என் குழந்தை இருக்காங்க, என் குழந்தைக்கு இப்போ நான் அகதீசன் நாம சொல்லும் போது என் குழந்தை அதை பார்த்து அகதீசன் நாம சொல்லுங்க. பெற்றோர்கள் வந்து அவங்க எந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க தன்மையாக இருக்காங்க, அதை பார்த்து தானே குழந்தைகளை மாறி வருங்க. அப்போ பல பெற்றோர்களும் மாறணும், குழந்தைகளுமே வந்து நல்ல உண்மையான ஆன்மீகத்துக்கு வரணும். எல்லாருமே சும்மா அன்னைக்கு உட்காந்து உயிர் பலியிட கோயிலுறாங்க, அதை விட தட்சிணாமூர்த்திக்கு யாழக்கெல்லாம் போய் சுற்றி சுற்றி வந்து அது நடக்குங்கிறாங்க. அது எப்படி இங்கே நடக்கும்? ஒரு சரி அவர் ஆன்மீகம் அப்படி இருக்குமா? கடவுள் செய்வாரா ஐயா சொல்லுவாங்களே, கடவுள் என்ன கை நாட்டா உன்னை பார்த்து ஏமாறுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை போய் யாரும் ஏமாற்ற, எல்லாருமே ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து இந்த புத்தகத்தில் இது போட்டிருக்கு அந்த புத்தகத்தில் அது போட்டிருக்கு. அவன் எழுதினவன் வந்து மனுஷன் இல்லை, சாகக்கூடிய மனுஷன் எழுந்தால் இவங்க நம்புறாங்களே. ஏன்னா வேகமான அதிவேகமான உலகமாக இன்னைக்கு இருக்குது, உடனே கிடைக்கணும். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு, உலகத்தை கைக்குள்ளே பார்க்குறோம். அப்போ நம்ம நினச்ச காரியங்கள் உடனே நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் எல்லாமே உடனே கிடைக்கணும் ஆசைப்பட்றாங்க. அவசரப்படுறதான மனித இயல்பு. சர்வ வல்லமை பிடிச்ச ஞானிகள்ட்ட மாத்திரமே கேட்கணும். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, ஒரு ஞானி நம்மளை பார்த்து மனம் மகிழ்ந்து உதவி செய்ய நினைச்சிட்டாங்கன்னா கூட பொடி பொடிய தூள் தூள் ஆகிடுவாங்க வினைகளை. அந்த வல்லமை பெற்றவங்கள்ட்ட தான் நம்ம வணங்க முடியும். அதை சொல்லி கொடுத்தா ஓங்கார கோயில் தான். நீங்க ஞானிகளாளிங்கன்றீங்க, இப்போ எங்க போனாலும் ஒரு மலையில ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா அவர் அந்த சித்தரு, ஒரு ரோட்ல உட்காந்துருக்காரு இவர் இந்த சித்தரு அப்படின்றால இப்போ மக்கள் எப்படி ஞானி வரமோட திருச்சியில பார்த்து ஏதோ சித்தர்னு வாழ்ப்பு சொட்டி இருந்தாங்க. சித்தர் அப்படின்னா யாருக்குமே தெரியல, ஏன்னா ஒரு காலத்துல எனக்குமே தெரியாது. சரி நம்ம நினச்சிக்கிறோம் சித்தனா பட்டையை போட்டு இந்த ருத்ராட்சி மாலையை போட்டு இது பயங்கரமாச்சு அப்படியே உட்காந்துருப்பாங்க செஞ்சிருப்பாங்க. ஓ இவங்கலாம் சித்தர் அதுலேயே நமக்கு நம்ம சினிமா படங்கள் காமிக்கிற மாதிரி நம்ம அதுலேயே நம்ம மனசில் பதிவு வச்சுக்கிறோம். சரி சரி அப்படித்தான் நினச்சோம். இது அப்படி இல்லைப்பா. இறந்தவரை இறந்தவன் வந்து சித்தன் கிடையாது, செத்தவன். யார் மரணத்தை வெல்றார்களோ அவர்கள் மட்டுமே தான் சித்தர்கள். அந்த உண்மையை ஓங்கார கோயில் ஆசான் சொல்லி தான் நமக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ சங்கங்கள், ஆன்மீக சங்கங்கள் இருக்கு, எல்லாமே அவங்க என்ன கான்செப்ட்ல என்ன கருத்தை மக்கள்கிட்ட சொல்றாங்க என்ன போதிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கே தெரியாம அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க அவங்கள ஏதோ பண்ணிக்கிட்டே போறாங்களே தவிர்த்து உண்மை நமக்கு முன்னோர்கள் சித்தர்கள் அகத்திய பெருமை நாம சொல்றதுக்கு யாரும் சொல்றதுக்கு துப்பு இருந்துச்சா? யாரா அவர்கள் அகத்தீஸ்வரர் வணங்குன்னு சொல்றதுக்கா யாருக்கா தெரிஞ்சா? தெரியல, அவங்களுக்கே தெரியல. அவங்க எப்படி உண்மை போதிப்பாங்க? ஆனா அந்த அவசரப்படுற மக்கள் வந்து அதை போய் பிடிச்சிக்கலாம். மொத மொத சொன்ன பாத்தீங்களா, என் மனசுக்கு என் கேரக்டருக்கு என்ன தோணுதோ அந்த கருத்து யார் சொல்றாங்களோ அவங்கள போய் கவிக்கிறது. அதான் குடிகார குடிகார கூட சேர்ற மாதிரி, அதே மாதிரி அந்த சிவராத்திரிக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, ஆன்மீகத்தில் டான்ஸ் ஆட சொன்னாரு. அந்த தத்துவத்தை புரியாம இவங்க வந்து வெளித்தோற்றத்தை வந்து எல்லாமே மாயா சக்தி விளையாட்டுனால எல்லாமே மயங்கிறான், மனுஷனும் மயங்கிறான், மயக்கிறவனும் மயக்கிட்டே இருக்காங்க. பட் அதனால அப்படி போய்கிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள
ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய அத்தனை சங்கங்களுமே ஆன்மீக சங்கங்கள் எத்தனையோ லட்சம் கோடி சங்கங்கள் உலகத்தில் அத்தனை சங்கங்களுமே உண்மையான ஆன்மீகத்துக்கு வரணும்னு நினச்சா ஓங்கார கோடிலுக்கு வந்து ஓங்கார கோடியில் ஆசானை வணங்கி அவருடைய அருள் ஆசி பெறாமல் யாரும் சித்தி பெற முடியாது. இது உண்மை உண்மை உண்மை. தலைமை முடிச்சு இங்கே தான் இருக்குது. ஆமாம், தலைமை முடிச்சு எல்லாமே இங்கே தான். இவங்களை வணங்காமலோ இவங்களுடைய அருள் ஆசி பராமலோ யாரும் எந்த அணுகளும் கூட முன்னேற முடியாது. யோகம் செஞ்சாலும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஐயா சொல்லுவாங்களே பெரிய பராக்கிரசாலிப்பா அவ்வளோ யோகம் செய்வான்ப்பா, ரோட்டில் போகும்போது லாரி லேஸ் ஒரு தட்டு திருப்பா டொப்புன்னு விட்டாம்பாம்பாங்க. லாரி பின்னாடி வரக்கூடிய லாரி நிப்பாட்டக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு? அப்போ யார் உண்மையானவங்க, யார்கிட்ட அந்த ஆற்றல் இருக்குன்னு தெரியணும்ல. கண்டிப்பாக அதே தெரியாமல் தானே மக்கள் போய் விழுந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வருவாங்க, குருநாதர் வெளிப்பட காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அகத்திய பெருமானும் முருகப்பெருமானும் கூடிய சீக்கிரம் குருநாதருடைய அருளாசனம் எல்லாம் வெளிப்பட போறாங்க. அந்த காலம் வரும்போது ஓங்காரக்குடில் உலகை நோக்கும், உலகம் ஓங்காரக்குடில் நோக்கும். மக்கள் எல்லாம் நன்மை அடைவாங்க. கண்டிப்பா எல்லா மக்களும் நன்மை அடைவார்கள். அனைவரும் சைவத்தை கடைபிடித்து வரக்கூடிய சுவடி செய்து அப்படித்தான் வருது. உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை நடக்க கூடிய சீக்கிரம் வருது. எல்லா மக்களும் ஓங்காரக்குடிலுக்கு விரைந்து வந்து ஆசி பெற்று ஜென்மத்தை கடத்தியிருக்கணும். இந்த சுவடிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி உங்களுக்கும் சுவடிக்கும் ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இந்த சுவடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மக்களுக்கு அது மூலமாக இந்த சுவடிகள் வந்து நான் ஏன் மன தனிப்பட்ட கருத்து, ஒவ்வொரு ஆளுகளுக்கும் குருநாதர் போய் நேரடியாக தினசரி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா. அப்போ சுவடி மூலம் கருத்துக்கள் நமக்கு சொல்கிறாங்க, அந்த சுவடிகளை படித்து நம்ம அதன் பிரகாரம் நடந்தோம்னா எல்லாருக்கும் நன்மை நடக்கும். இது எப்படி தினசரி சுவடிகள் வருது? ஆ, தினசரி நித்திய சுவடி வந்துச்சு. இப்போ கூட எந்த சுவடி வந்துக்கிட்டு இருக்கேன், பிரசன்ன சுவடி வந்துகிட்டு இருக்கு. சரிங்க, இது மாதிரி வாரத்துக்கு ஒரு சுவடி, வாரத்துக்கு ஒரு சுவடி வந்து நாட்டு நாட்டு நன்மை கருதி தமிழகத்திலையும் இந்தியாவிலும் மக்கள் எப்படி நடந்துக்கிடணும், இந்த நாடு எப்படி இருந்தா எல்லாத்துக்கும் உலகத்துக்கே நன்மை நடக்கும்ங்கிறத வந்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க. மக்களாகவும் அரசியல்வாதியாகவும் எல்லாருக்குமே சேர்த்து, எல்லாருக்கும் சேர்த்தே இருக்கு. ஏன்னா அரசியல்வாதி தானே மக்களை ஆட்சி செய்ய போறாங்க, அவங்க சரியா இருந்தா தான் மக்கள் சரி பண்ண முடியும். அதே மாதிரி மக்கள் சரியா இருந்தாதான் நல்லாட்சி அமைய முடியும். அதை ரகசியமாக மாத சோடி வருது ஞானத்திருவடி புத்தகத்தில், ஞானத்திருவடி சோழியில் அது மாதம் மாதத்தில் அதுலேயும் வந்துக்கிட்டு சோடிகள் வருது. உலக மக்கள் ஞானத்திருவடியை படித்தார்களே ஆனாலே போதும், ஓங்கார கோட்டில் ஆசான பெருமை எல்லாரும் உணர முடியும். எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அவ்வளோ எளிமையாக அவங்க கொடுத்துருக்காங்க. வெறும் 10 ரூபா காசுக்கு கொடுத்து மக்களை கொடுக்க வைக்கிறாங்க. அதில் உள்ள சொன்ன கருத்துக்களுக்கு விலை மதிப்பு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத உண்மை பொக்கிஷம். அது எல்லாமே அது கிடைச்சி அதை பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது எல்லாருடைய கடமை, மக்களுடைய கடமை அது. நீங்கள் விருதுநகர் பக்கத்தில் எவ்வளோ ஞானத்திருவடி கொடுக்குறீங்க மக்களுக்கு? நாங்கள் மாதம் ஒரு 3000 5000 ஞானத்திருவடி மக்களை போய் கொண்டு போய் அந்த அளவுக்கு மக்கள் பயனடைகிறாங்க, பயனடைகிறாங்க. கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறையா பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வரமா சொன்னாங்க. அது மாதிரி நம்மளுக்கு தெரியாமலே நிறையா பேர் இங்கே குளிலுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து கஷ்டங்களுக்காக 130 சித்தர்கள் போட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே செயல்பட்டு நடத்துக்கு நாம சொல்ல சொல்ல வருங்காலத்தில் மிகப்பெரிய கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. ஞானிகள் நாம சொன்னால் மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். வேறு ஏதாவது பொதுமக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே இன்றைக்கி அவசரப்பட்ட வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். உண்மை தெரியாமல் நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ பிடிச்சதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து உண்மைக்கு யாரும் வரலை. தயவு செய்து எல்லாரும் ஓங்காரக்குடில் ஆசானை வந்து வணங்கி அவங்க சொல்லக்கூடிய அருளறிபுரம் வாழ்ந்தீங்களேனா உலகமே சுபிட்சம் வரும், உலக பரமாற்றம் சீக்கிரமாக நடக்கும், உலகத்துக்கு நன்மை நடக்கும். வாய்ப்பு தந்தாளர்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. இதுவரையிலையும் திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடில் முருகப்பெருமானின் 7ஆம் படைவீடு ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்திலிருந்து 15 ஆண்டுகளாக ஆசானிடம் தொடர்பில் உள்ள திரு மோகன் கென்னடி அவர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அவருக்கு அரங்க டிவி சார்பாகவும் ஓங்காரக்குடில் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.